அம்மா, சீக்கிரமா மாப்பிளையும் பொண்ணையும் மனமேடையில உட்கார வைங்க. சம்மந்தி, இங்க வாங்க. இங்க பாருங்க சம்மந்தி, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. சிவா தம்பி அனிதா கழுத்துல தாலி கட்டணும் தானே, இவ்வளவு நாடகம் நடிச்சீங்க, அப்புறம் எதுக்கு? இந்த அனிதா இப்படி ஓவரா பண்ணிட்டு இருக்கு. தயவு செஞ்சு மனசை மாத்தி எப்படியாவது மனமேடையில உட்கார வைங்க. இல்லனா இங்க ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி சந்தோஷ் தம்பியும் காயத்ரியும் மனமேட ஏத்திருவேன். என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. தயவு செஞ்சு சீக்கிரமா அனிதா கிட்ட சொல்லுங்க. எப்படா ஒரு சின்ன கேப் கிடைக்கும் உள்ள பூந்தரலான்னு பாப்பியே. அனிதா கிட்ட எப்ப பேசணும்னு எனக்கு தெரியும். நீ ஒண்ணு எனக்கு கிளாஸ் எடுக்காத, நான் ஏற்கனவே கடுப்புல இருக்கேன். கொஞ்சம் அமைதியா இரு. கெடுதல் பண்ணியும் அவ எனக்காக அவ வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்கா. அதுவும் இல்லாம சக்தி இல்லாம ஏன் கல்யாணம் எப்படி நடக்கும்? அதே மீறி நீங்க சொன்ன மாதிரி நான் கல்யாணம் பண்ணிட்டா நான் கேன்சர்ல போய் சேர்றதுக்கு முன்னாடி என் மனசாட்சி என்ன கொண்டுடும். அத்த தயவு செஞ்சு என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அனிதா, ஏமா நல்ல நாள் அதுமா இப்படி பேசிட்டு இருக்க? சக்தி எங்க இருந்தாலும் கண்டிப்பா வந்துருவா. நீ முதல்ல போய் மனமடையில உட்காரு. கட்டறதுக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிளையும் ஒண்ணா உட்கார்ந்து ஒரு பூஜை பண்ணணுமா? நேரம் ஆகுது, சீக்கிரம் வர சொல்லுங்க. அனிதா, நான் சக்தி எங்கன்னு பார்க்க சொல்றேன். நீ போய் முதல்ல மனமேடையில உட்காரு. அவளுக்கு ஏதோ தலைவலிக்குதுன்னு பக்கத்துல மெடிக்கல் ஷாப்புக்கு போயிருக்காளாம். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பேசினேன். நீ போய் உட்காரு. கண்டிப்பா சிவா உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி சக்தி இங்க வந்துருவா. சிவாவுக்கும் உனக்கும் கல்யாணம் முடிஞ்சதும் அப்புறம் சந்தோஷ்க்கும் காயத்ரிக்கும் வேற கல்யாணம் பண்ணணும். நீ போய் உட்காரு. நீ போய் உட்காரு அனிதா. அவ வந்துருவான் நான் சொல்றேன்ல. வாமா வந்து உட்காரு. ரெண்டு பேரும் சபையை வணங்கிட்டு உட்காருங்க. ஒரு நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். நான் சவால் விட்ட மாதிரியே என் சபதத்துல நான் ஜெயிக்க போறேன். இத வாங்கிட்டு போய் எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்லு. நிறுத்துங்க. நான் இந்த பூஜைக்கு மட்டும்தான் ஒத்துக்கிட்டேன்.
ஆனா தாலி கட்டுறது சக்தி வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்கும்.